வணக்கம், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோல வந்து வேஸ்ட் கிளாத்தை வச்சு ஒரு அழகான டோர்மேட்டு மீன் வடிவத்தில் தச்சிருக்கிறேன். நான் வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஐஎம் 60+ சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுக்கு வந்து பாருங்க, ரொம்ப சின்ன சின்ன பிட்டு 2 இன்ச் அளவுக்கு தான் இருக்கும். ஜாயின் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன். கலர்லாம் ரொம்ப நல்லா இருக்குன்றதுனால கீழே போடுறதுக்கு மனசு இல்லை, அதெல்லாம் எடுத்து ஜாயின் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன். இப்போ இதை எப்படி கட் பண்ணி தைக்கலாம்னு பார்க்கலாம். இப்போ ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்து ரெண்டாக மடிச்சுக்கிட்டு மீன் ஷேப்பில் வந்து கட் பண்ணிக்கலாம். எவ்வளோ சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணிக்கலாம். நான் ஒரு தோராயமாக தான் வந்து நான் வந்து கட் பண்ணுறேன். இதில் வரைஞ்சி இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். பேப்பரில் வரைஞ்சி கட் பண்ணிவிட்டு அப்புறமேட்டு துணியில் கட் பண்ணால் ஈஸியாக இருக்குன்றதுனால பேப்பரில் முதல்ல வரைஞ்சிக்கிட்டு கட் பண்ணிடுறேன். நான் முதல்ல ஷார்ப்பாக வந்து அப்படியே ஓவல் ஷேப்பில் வந்து அப்புறம் வந்து வால் மாதிரி வந்து இது பண்ண வெட்டிட வேண்டியதான். அவங்கவுங்க கற்பனைக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. எவ்வளோ வேணுமோ சைஸு அந்த அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் பேப்பரில் கட் பண்ணிவிட்டேன். இப்போ வந்து நான் ஒரு துணியில் வந்து அதை கட் பண்ணணும். இப்போ பாருங்கள், இதுவும் வேஸ்ட்டு கிளாத்து தான், நடுவில் கூட ஜாயின் பண்ணியிருக்கிறேன் நான். இப்போ அதை வந்து ரெண்டாக மடிச்சுக்கிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் மீன் ஷேப்பில். அதை அது மேலே போட்டு அப்படியே கட் பண்ணி எடுத்துட்டு காட்டுறேன். பாருங்கள், சுற்றி அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ கட் பண்ணிட்டோம். இப்போ வந்து இது முன்னாடி வந்து வாய் கிட்ட வந்து மூக்கு வாய் கண் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கு மட்டும் நான் பச்சை கலரில் கொடுக்குறேன். நான் க்ரீன் கலரில் அந்த ஒரு எம்ப்ராய்டிங் வந்துருக்குது, அது வந்து கண்ணு மாதிரி அழகாக வந்து அப்படியே இருக்கிற மாதிரி நடுவு சென்டரில் வச்சு ஒரு முக்கோணம் மாதிரி அதை வந்து அந்த இடத்துல வந்து ஒரு தையல் போட்டு முக்கோண வடிவத்தில் அந்த க்ரீன் கலரை வந்து தைச்சிட்டு அந்த கண் வந்து நேராக இருக்கிற மாதிரி நான் தைச்சிருக்கிறேன். இந்த எம்ப்ராய்டிங் இருந்தது இல்லைன்னா துணியில் கூட நம்ம வந்து கண்ணு மாதிரி ரவுண்டாக வச்சுக்கலாம். நம்ம இது எம்ப்ராய்டிங்கில் இருந்ததுனால நான் அப்படியே வச்சுட்டேன். அப்படியே வச்சு நம்ம அந்த இடத்துல கட் பண்ணிக்கலாம். இதே கலரை வந்து வாளுக்கிட்டே நான் அப்படியே வச்சு அந்த பெண்டாக இருக்குது பார்த்தீங்களா, அது வரைக்கும் நான் வச்சு தைச்சிட்டு கட் பண்ணியிருப்பேன். தைக்கும் போது உள்பக்கமாக திருப்பிக்கிட்டோம்னா நம்மளுக்கு கரெக்டாக தெரியும், தைச்சிட்டு கட் பண்ணிடலாம். பாருங்க, அந்த பெண்டார்ட்ல அந்த அளவுக்கு வரைக்கும் கட் பண்ணி எடுத்துடலாம். நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் ஒரு தையல் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்க, அந்த வால் வரைக்கும் மட்டும் தச்சிட்டேன். தச்சிட்டு டிவி எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நடுவில் வந்து நம்ம வேறு கலர்லாம் வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். சும்மா 1 இன்ச் இருந்தால் போதும். நான் வந்து 1.5 இன்ச் அளவுக்கு கட் பண்ணியிருக்கேன். தையலுக்கு 1.5 இன்ச் போயிட்டு 1.5 இன்ச் பார்க்குறதுக்கு தெரிகிற மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் ஒவ்வொரு துணி வந்து 10-ஆமதாக இருந்தது 2-2 ஜாயின் பண்ணி எடுத்து கட் பண்ணியிருக்கிறேன். நான் நமக்கு வந்து கலர் வந்து நம்மளுக்கு ஏற்ற மாதிரி, நம்மளுக்கு கற்பனைக்கு ஏற்ற மாதிரி கலர் வந்து சூஸ் பண்ணி தைச்சிக்கலாம். நம்ம டார்க் கலருக்கு அடுத்து லைட் கலர் வர்ற மாதிரி அப்படி தைச்சோம்னா நம்ம அழகாக இருக்கும். இப்போ நான் வந்து என்னுடைய கற்பனைக்கு ஏற்ற மாதிரி நான் தைச்சிட்டு ஃபுல்லாக அந்த லைன் இந்த க்ரீன்லேருந்து அந்த க்ரீன் வரைக்கும் முதல்ல தைச்சிட்டு நம்ம என்ன செய்கிறோம், மடித்து விடுறோம். மடித்து விட்டுட்டு அந்த மடித்து விட்டதுக்கப்புறம் அந்த பிசுறு மாதிரி இருக்குங்களா, அதில் இன்னொன்று ஜாயின் பண்ணுறோம். இப்போ பாருங்கள் நான் எப்படி ஜாயின் பண்ணுறேன்ட்டு. இப்போ வந்து அந்த பாருங்கள், அந்த ரோஸ் கலரில் வந்து பிங்க் கலரில் இருக்க பிசுறுக்கிட்ட வந்து இன்னொன்று ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ அதை மடித்து விடுறோம். மடித்து விடும்போது நம்மளுக்கு தையலே வந்து தெரியாது, எதுலேயுமே தையல் தெரியாது, எல்லா தையலும் வந்து நம்மளுக்கு உள்பக்கம்தான் போகுது.
நான் எப்படி மடித்து தைக்கிறேன்றதை பாருங்க. பார்த்துக்கிட்டு அதே மாதிரியே தைச்சுக்கணும். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரி வேஸ்ட் கிளாத்தில் வீட்டில் இதெல்லாம் பாருங்கள். ஒரு இன்ச்சு ரெண்டு இன்ச்சு அளவுக்கு தான் வேஸ்ட்டாக வந்து கீழே போடுற துணி தான் இது. இதை வச்சு நம்ம அழகான டோர்மேட்டாக நம்ம தைச்சிக்கிட்டு இருக்கிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நான் போடுற வீடியோலாம் வந்து உங்களுக்கு உடனே உடனே வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும். கலர் வந்து நம்மளுக்கு கற்பனைக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா இருக்கும். நம்மளுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி ரசனை இருக்கும் இல்லையா, அதனால வந்து நான் சொல்கிறேன். நான் ஒரு டார்க் கலர் கிட்ட லைட் கலரு அப்படி வந்து நான் எனக்கு வந்து இந்த மாதிரி வச்சா நல்லா இருக்கும்ன்றதுனால நான் இப்படி வச்சு தைக்கிறேன். அந்த ஒயிட்டு பத்தலை அது லாஸ்டில் கொடுத்துக்கலாம். அதுக்குள்ளேயும் இன்னொரு கலர் இருக்குது, அதை வந்து கொடுத்து தைக்கிறேன். அப்படியே எல்லா கலரும் சேர்ந்து வரும்போது எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பாருங்களேன். இது வேஸ்ட்டாக கீழே தூக்கி போடுறது தான். டெய்லர் கடையில் இருந்தால் டெய்லர் கடையில் வந்து இதெல்லாம் வந்து வேஸ்ட்டாக தான் கீழே தூக்கி போடுவாங்க. ஜாக்கெட்டு தைச்சிட்டு சுடிதார் தைச்சிட்டு மீதி இருக்கிற துணிங்க தான் இதெல்லாம். கடைசியில் வர்றதை மட்டும் அப்படியே மடித்து தைச்சிடலாம். லாஸ்டில் அந்த மடித்து தைச்சிடலாம். அந்த பிசுறை தெரியாத அளவுக்கு மடித்து தைச்சிடலாம். மடித்து தைச்சிட்டு இப்போ வந்து பின்பக்கம் திருப்பி பார்த்தோன்னு சொன்னால் எல்லாத்தையும் மொத்தமாக ஒரு ஜாயிண்ட் சைடில் போட்டுடலாம். ரெண்டு பக்கமும் போட்டுட்டு மிச்சம் இருக்கிறத எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துட்டு தரலாம். அந்த எக்ஸ்ட்ரா இருக்கு பார்த்தீங்களா, அந்த துணி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துட்டோம். சூப்பராக ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து திக்னஸ் காண்டி அடியில் வந்து இதே வந்து ரோஸ் கலர் இருந்தது அந்த துணியை வச்சேன். திக்னஸ் காண்டி ஒரு பெட்ஷீட் மாதிரி பெட்ஷீட் கிழிஞ்ச பெட்ஷீட்டு தான் இது வேஸ்ட்டாக கீழே போடுறது தான். அதை நடுவில் வந்து திக்னஸ் காண்டி கொடுத்துருக்குறேன். கொடுத்துட்டு சுற்றி அடிச்சுட்டு மிச்சம் இருக்கிறத கட் பண்ணி எடுத்துட்டு பார்க்கலாம். சுற்றி அடிச்சிடலாம். அடிச்சுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், சுற்றி தைச்சிட்டு மீதி இருக்கிறத எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ வந்து எல்லா சுற்றி வந்து ஒரு பைப்பிங் கொடுத்துடலாம். பைப்பிங் வந்து உள்பக்கமாக கொடுத்து வெளிப்பக்கமாக மடித்து தைக்க பாருங்கள். எப்பயும் தைக்கிற மாதிரி தான் பைப்பிங். நான் ஒத்தையாக தான் வந்து கொடுக்குறேன். நான் இப்போ 1.5 இன்ச் அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. 1.5 இன்ச் அளவு எடுத்தீங்கன்னா கட் பண்ணி கிராஸ் பீஸ் எடுத்துக்கோங்க. எனக்கு கிராஸ் பீஸ் இல்லைன்றதுனால நான் நேர் பீஸாக எடுத்துருக்கிறேன். நீங்கள் வந்து கிராஸ் பீஸ் எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு சைடில் முதல்ல தைச்சுக்கோங்க. ஏன்னா வளை வளைவாக வர்றதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி தெரியும். அதனால் வந்து ஒரு சைடில் முதல்ல தைச்சிக்கலாம். தைச்சிட்டு அடுத்தாப்புல இன்னொரு சைடில் வந்து தைச்சிக்கலாம். நீங்கள் பார்க்குறவங்களுக்கு வந்து உங்களுக்கு உபயோகப்படலைன்னா கூட உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு யாருக்காவது வந்து தையல் தெரிஞ்சவங்களுக்கு வந்து இது வந்து உபயோகமாக இருக்கும். அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. பண்ணிங்கன்னா அவங்களுக்கு உபயோகமாக இருக்கும். இப்போ பாருங்கள், ஒரு பக்கம் தைச்சிட்டோம். உள் பக்கம் கொடுத்து வெளிப்பக்கம் அடித்து தைச்சிட்டோம். இன்னொரு பக்கம் வந்து இப்போ அது மாதிரி கொடுத்து தைக்க போகிறோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம கடைசியில் வந்து வால் பக்கம் தைக்கலாம். சேர்த்து அப்படியே தைக்கிறதா இருந்தால் தைக்கலாம். நீங்கள் தைக்கிறவங்க நல்லா தைக்க தெரிஞ்சவங்க அப்படி தைக்கலாம். நான் பிகினர்ஸ் காண்டி நான் வந்து இப்படி தைச்சு காமிக்கிறேன். நான் இப்படி தைக்கும் போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா வளை வளைவாக வருதில்ல, அதனால வந்து இப்படி கட் பண்ணி தைச்சோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பாருங்கள், வீட்டில் வேஸ்ட்டாக இருந்த வேஸ்ட்டு கிளாத்து அவ்வளோ அழகான ஒரு டோர்மேட்டாக உருவாகிருக்கு பாருங்கள். அதுக்கப்புறம் வாளுக்கிட்ட கடைசியில் தைச்சிக்கலாம். அதுவும் அதே மாதிரி தான் உள்பக்கமாக வந்து கொடுத்து வெளிப்பக்கமாக தைக்கிறோம். இது வந்து கடைசியாக இது வந்ததுனால மடித்து விட்டுக்கோங்க. உள்பக்கமாக மேல வச்சு துணியை வந்து உள்பக்கமாக லைட்டாக மடித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து தைக்க ஆரம்பியா ஆரம்பத்தில் அப்புறம் லாஸ்ட்லேயும் அப்புறம் தான் கொஞ்சம் விட்டு துணியை வெட்டிட்டு
கட் பண்ணிட்டு உள்ள மடிச்சு விட்டுக்கணும். நான் அந்த இப்போ எப்படி தைக்கிறோமோ அதே மாதிரி தைச்சி விட்டு திருப்பிக்கிட்டு அப்படின்னு சொன்னால் வந்து அவங்களுக்கு பிசுறு அவங்களுக்குலாம் இருக்கிறது தெரியாது, உள் பக்கமாக போயிடும். அதனால தான் அப்படி மடிக்கிறோம். இது வந்து நான் சுமாரான சைஸில் வந்து நான் கட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் இதை விட பெருசாக வேணும்னு சொன்னால் நியூஸ் பேப்பரில் முதல்ல நல்லா கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து துணியில் கட் பண்ணுங்கள் மெயின் கிளாத்தில் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். எந்த ஷேப் வருதுன்னு ஏன்னா பேப்பரில் வெட்டி பார்த்துட்டோம்னு சொன்னால் அதுக்கப்புறம் வந்து நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து சுற்றி உயரத்தில் ஒரு தையல் அடிச்சிடறேன், எக்ஸ்ட்ராவாக படிமான தையல் மாதிரி அடிக்கிறேன். முதல்ல நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கட்டுன்றதுனால தைக்கலைனாலும் பரவாயில்ல, இது உயரத்தில் பைப்பிங் தானே அதனால வந்து தைக்கலைனாலும் பரவாயில்ல, தைச்சாலும் நல்லா அழகாக இருக்கும். படிமானமாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள், அழகான டோர் மேட்டு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ள வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம IM60+ சேனலை இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.